திரும்பி பாரு, அங்க ஒரு குயில் வருது. என்ன அழகுடா, கையில கவனிச்சியா? ஆமாண்டா, குயில்டா, லொல்லக்கண்ணா, மயில்டா. வெளியூர் மயில் மாதிரி தெரியுதே. புடிச்சிடுறேன். எப்படி? ஃபாலோ மீ. ஓகே. சும்மாரா, போலீஸ்காரன் பொண்ணா இருப்பாளோ. சும்மாரா, டைம் ப்ளீஸ். அவன் ஏழை பொண்ணு. ஹே, ஸ்டாப் ப்ளீஸ். சீக்கிரம் பஸ் கிளம்பிட போறோம். அம்மா, டிக்கெட் கன்னியாகுமரிக்கு 3 டிக்கெட் கொடுங்க. எங்களுக்கு 2, பாப்பாக்கு 1. நீங்க ஒண்ணு எனக்கு டிக்கெட் எடுக்க வேண்டாம். இப்படி தொட்டதுக்கெல்லாம் கோச்சுக்கிட்டா எப்படி? புருஷன் முண்டாட்டி ஆக போறவங்களுக்குள்ள 1000 இருக்கும். 1986 இருக்கும். இதுக்கோசமா ஊரை விட்டு வந்துருது. அதான. Why the hell you are shouting at me? That is Alex. ஐயா, இத பாருங்க, இந்த அநியாயத்தை கேளுங்க ஐயா. மச்சான் இருக்கானே, முறை பொண்ணு, டவுன்ல படிச்சவன், இவன் மேல உயிரே வச்சிருந்தா. இவளும் தாயா? என் தங்கச்சியா? நான் உனக்கு தங்கச்சியா? உனக்கு பொண்டாட்டியா? ஸ்டூபிட். ஏய், சின்ன பொண்ணு அடிக்கப்படாதுன்னு பார்த்தா என்ன ரொம்ப துள்ற? பாத்து பாக்கிறதுக்கு டீசெண்டா தான் இருக்கா. இந்த பரதேசி பசங்களை விட மோசமா இருக்க மாட்டா. இருந்தாலும் சமாளிச்சல. ஹலோ, எனக்காக தான் காத்துட்டு இருக்கீங்களா? உமாவா? எப்படி நான் தான் பாலுன்னு உனக்கு அடையாளம் தெரிஞ்சது? பேரு பாலுவா? என்ன யாரோ ஒரு உமான்னு நினைச்சிட்டு இருக்கா. சும்மா ஒரு கேஸ் தான். இந்த சூட்கேஸ் கொஞ்சம் பிடிங்க. பாலோட ஆளா இருப்பாளோ? வண்டியில நடந்தது இவங்க கிட்ட சொல்ல போறடா. என்னடா பண்றது? அதான் எனக்கு ஒண்ணு புரியல. ஃபாலோ பேக். பரவாயில்லையே, எதிர்பார்த்ததுக்கு மேல அழகா தான் இருக்க. இந்த பாப்போலாம். என்ன நாய்க்கிற, போலாமா? ஆ, போலாப்பா. என் பாலு, யார் இந்த புள்ள? தூரத்து உறவு. அப்படியா? நம்ம மேட்டுக்குடி மீச மோலியாருக்கு என்ன வேணும்? தம்பி பொண்ணு. என்னையா அது அநியாயமா இருக்கு? நம்ம கதிரேச மோலியார் பொண்ணா இது? உன் சின்ன மாமன் பொண்ணாச்சே, தூரத்து உறவுங்கிற? ஆமா, சின்ன மாமா இப்ப தூரத்துல டெல்லியில இருக்காரு. உறவு தூரம் தானே? சரி சரி, வண்டி எடு. சரி சரி. ஆமா, இப்ப இந்த பிள்ளைங்க எதுக்கு வந்திருக்கு? ஓ, அபிராமியத்தை பார்த்துட்டு போக வந்திருக்கான். என்ன நாய்க்கிற, கேள்விய நீயே கேட்டு பதிலையும் சொல்லிக்கிறியே. இவங்க அப்பா டெல்லிக்கு மாத்திராக இருக்காராம். வீடெல்லாம் வசதியா பிடிக்கிற வரைக்கும் எங்க வீட்லயே தங்கட்டும்னு சின்ன மாமா லெட்டர் போட்டிருந்தாரு. இவங்க தாயி செருகம்பட்டி ஜமீன் பொண்ணு இல்ல, உன் மாமா நல்ல புளியங்கொம்பா தான் பிடிச்சான். ஏய், ஏமா, உங்க அம்மா நல்லா இருக்காங்களா? என்ன நாய்க்கிற, மாமி செத்து போய் 3 வருஷம் ஆச்சு, இது கூட தெரியாதா? உங்க அப்பா இந்த ஊரையும் உறவையும் மறந்து உன் தாயே கதின்னு மாமியார் வீட்டுல இருந்துட்டாரு. உனக்காவது உங்க அத்தை நினைப்பு வந்திருக்க. சரி சரி, வீடு வந்துருச்சு, நிறுத்து, இறங்குமா. மாமா, டேடி பாத்துரா, எப்ப பாரு, இதுக்கு விளையாட்டுதான். வா, என்ன பாக்குற? நம்ம வீடுதான். ஆமா, எங்களெல்லாம் உனக்கு தெரியாதுல்ல. நான் தான் உங்க அப்பாவுடைய ஒரே தங்கச்சி அபிராமி அத்தை. இது என் ஒரே பிள்ளை பாலமுரளி, பாலுன்னு கூப்பிடுவான். இவ என் மூத்த பொண்ணு சுலோச்சனா, அவ பையன் ராமு. ஹலோ. என் கடைசி பொண்ணு காஞ்சனா.
கண்டி பிசாசு காஞ்சனா. ஏய், உனக்கும் பேர் வச்சிருவாங்க. இவ்வளவு உள்ளூர்ல தான் கொடுத்திருக்கேன். புருஷன் வீடு பக்கம்தான், மூணாவது தெருவு. அதனால அவருக்கு மூணு வேலையும் இங்க இருந்துதான் திண்டி. எங்க அப்பா பேர டைட்டலோட சொல்லட்டுமா? வந்தா பரந்தாமன். உமா, எல்லாத்துக்கும் மேல இந்த குடும்ப வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேங்க அண்ணே. என்னையா மீச, உன் ஸ்டாப்பிங் வந்துருச்சா? யோ மீச, போனா வந்தோனு வா. லேட் ஆச்சுன்னா இங்க இருக்கிறவனுங்க என்ன கொத்துக்கறி போட்டுருவானுங்க. இது எந்த ஊர்? எல்லாம் இந்தியாக்குள்ளதான். ஐயா, முனிசிபாலிட்டி குப்பை வண்டி மாதிரி கண்ட கண்ட இடத்துல வண்டி நிப்பாட்டான், எப்பத்தையா டவுன் போய் சேர்றது? நீ ஊருக்கு புதுசா? ஐயா, ராமபிலாஸ் பஸ்ல ஏறினா அப்படித்தான். டிரைவர் மீச இருக்காரு, அவர் வீட்டண்ட ஒவ்வொரு ட்ரிப்பு நிறுத்தி வீட்டுக்குள்ள போய் குசல விசாரிச்சுட்டு தான் கிளம்புவார். இஷ்டம் இருந்தா இரு, இல்லன்னா பஸ் நின்னுதான் இருக்கு, இறங்கி போயிரு. அப்ப பணத்தை திருப்பி குடியா? பைக்குள்ள பணத்தை போட்டேன்னா பரமசிவனே கேட்டாலும் திருப்பி தர மாட்டேன். அபிராமி, காபி வேண்டாமா? வாங்கண்ணா. காபி குடிக்காம பஸ்ஸே ஓட்ட முடியல. இவ யாருன்னு தெரியுதா? நம்ம உமா. தம்பி கதிரேசம் பண்ணா நீ எப்படி வளர்ந்துட்டேன்? 15 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஒப்பனுக்கு இப்பதான் ஞாபகம் வந்தோன்னு அனுப்பிச்சு வச்சிருக்கானோ? அவன் படிச்சு பெரிய ஆபீஸ் ஆயிட்டான்ல. அது இருக்கட்டும், நீ என்ன வேலை பாக்குறீங்க பெரியப்பா? டிரைவர் வேலை பாக்குறமா? ஏன் மத்தவங்க வேலையெல்லாம் பாக்குறீங்க? உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே. உங்க அம்மா மாதிரி எப்போ சிரிச்ச முகம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா? எனக்கும் உங்க மீசை ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மீசை வச்சுதான் நான் வேலைக்கே சேர்ந்தேன். அம்மா இல்லாத பொண்ணாச்சேன்னு செல்லம் கொடுக்காம கண்டிப்பா வளர்த்தேன். இப்படி பண்ணிட்டாளே. போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டா அவங்க தேடி கண்டுபிடிக்கிறாங்க. நிர்மலா காணா போன விஷயம் ரொம்ப ரகசியமா இருக்கணும். இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நம்ம ராஜ பரம்பரைக்கு அவமானம், அது என் மான பிரச்சனையும் கூட. இந்த விஷயம் எந்த பத்திரிகையில வரக்கூடாது. என் பொண்ணு எந்த இடத்துல இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வர வேண்டியது உங்க பொறுப்பு. புறப்படுங்க. ஒருவேளை அவசரப்படாத, நாளை கழுவி பிரிண்ட் போட்டு காட்டுற. அதான் வேளை வேளைக்கு காஃபி, டிஃபன், சாப்பாடு, ராத்திரி பாலும் புள்ள உசரத்துக்கு டிஃபன் கரையில் எடுத்துட்டு போறிய. ஒரே ஒரு வேளை கொண்டு போகாம இங்க வந்து கொட்டிக்கிறாரா இல்லையான்னு பாரு. உமா, இந்த பந்தா பரந்தாமன்னா யாருன்னு தெரியாதுல்ல? அவ புருஷன், இந்த புள்ளையோட அப்பா. ஆமா, மாப்பிள்ளைய லட்சணமா ஒதுங்கி இருக்காரு. அதுக்கு பேரு பந்தானா? அவர் பந்தா தான் காட்டுவாரு. நான் ஏதோ வீட்டை குறை தொட்ட குறைன்னு பிறந்த வீட்டுக்கு வந்துட்டு போனா. வந்து போறியா? நீ வந்து இருக்கதெல்லாம் அள்ளிக்கிட்டுல போற. ஆமாண்டி கஞ்சி பிசாசு, உன்ன மாதிரி இந்த வயசுல 10 பைசா 15 பைசான்னு சேர்த்து வச்சா பரவாயில்ல. நாங்க என்னத்த சேர்த்து வச்சோம்? இதோ எங்க போறத காலம், இவன் வேற வந்து பிறந்துட்டான். அதுல உனக்கு என்ன கஷ்டம்? நான் பாட்டி வீட்டுல தானே இருக்கேன். சரி, நீ இருந்துக்கற திருத்துப்பின்னு இன்னொன்னு வந்து பிறந்துட்டா? அது எப்படி உனக்கு தெரியாம? அதானே முளைச்சு மூணு நிமிடம்ல. அக்கா, இப்ப மூணு அழகிலாம் மதிப்பு இல்ல, ரெட்டை அழகிதான் மதிப்பு. வீட்டு வர போனேன்.
எப்படி எங்க குடும்பம்? குடும்பம்னா என்ன? நீங்க வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஹோம் ஸ்வீட் ஹோம். ஓ. இன்று பௌர்ணமி. முழுக்க முழுக்க சைவ சாப்பாடே பரிமாறப்படும் என்பதை மட்டனற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். உமா, இந்தா முதல்ல குழந்தைங்களுக்கு கொடுங்கத்த. பெரிய மனுஷி, நீ எனக்கு குழந்தை தானம்மா. கைய காட்டு. தேங்க் யூ. அம்மா, எனக்கு இரு. இந்தா அம்மா கிட்டே வாங்கிக்கிறேன். தேங்க்ஸ். தம்பி வீட்டுல தடபடல டேபிள் சேரம் போட்டு சாப்பிட்டுருப்பான். இங்க கையில வாங்கி சாப்பிட்டு கூச்சப்படா போல இருக்கு. என்ன அதுக்குள்ள உங்க வீட்டு ஞாபகமா? எங்க அப்பாவை நினைச்சிட்டு இருந்தேன். நான் இங்க வந்ததுக்கு உங்க எல்லாரையும் சந்திச்சதுக்கு அவர் தானே காரணம். சரி, எங்க வீட்டுல உனக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்கா? அத்தை, பெரியப்பா, சுலோச்சனா, காஞ்சனா, ராமவிலாஸ். பாலு, BALU, அதாமா உன் அத்தா? ஏன் உனக்கு பிடிக்கலையா? சட்டப்படி சம்பிரதாயப்படி நான் உனக்கு அத்தான் தான். அதுக்காக அத்தான்னு கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. பாலுன்னு கூப்பிட்டா போதும். பேர் பிடிக்கலன்னு டேன் மட்டும் கூப்பிடாத. நான் அப்படியெல்லாம் கூப்பிட மாட்டேன். வேணுனா டேய் பாலு வத்தான்னு கூப்பிடுறேன். ஏன் இப்படி திடீர்னு சீரியஸ் ஆயிட்ட? என்னாச்சு உனக்கு? இல்ல, என் சிரிப்பு நியாயமானு தோணுச்சு. நிரந்தரமானு நினைச்சு பார்த்தேன். ஏங்க, நான் அதிகமா சிரிக்கிறேனா? இல்ல, அழகா சிரிக்கிற. டேய், அது ஏன் தலகனை கூடடா என்கிட்ட? இல்ல, எந்தது நேத்தி நானே வச்சு படுத்துறேன். இன்னைக்கு நான் தான் வச்சு படுத்துறேன். விடு, கிளம்பு. கூட விடு. முடியாதே. பச்ச, நீ அது விடு. கூட போறியா? இல்ல, நான் கூட மாட்டேன். கூட கூட முடியாதே. கூட மாட்டேன். கூட இரு. அம்மா வந்து. டேய் டேய் டேய், என்னடா சண்டை போட்டுட்டீங்க? இந்த கொஞ்ச பிசோ என் தலகனை எடுக்குது. சரி, நீ அதை கொடுத்துரு, உனக்கு வேற தரேன். ராம்விலாஸ் பால் சாப்பிடுறியா? நான் அப்போ குடுத்துட்டேன். குடு. இந்தாடா. ஐயா, இதான் நல்ல போர்வை. என்னடா, என்ன சீக்கிரம் வந்துட்டியா? அது இருக்கட்டும், நான் ஒன்னு கேப்பேன், அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? குடிக்க முடியாத பால் எது? சரியா சொன்னா நான் உன்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பேன். சரியா சொல்லலன்னா நீ எனக்கு முத்தம் தரணும். எப்படி இருந்தாலும் சட்டையில எண்ணெய் ஆக்க விட மாட்டேன். விடுறா டேய், வண்டிக்கு நேரம் ஆச்சுடா. சரி தாத்தா, நீ டிஃபனுக்கு வரும்போது ஒன்னு ரெண்டு மூணு நாலு கமல் கட்ட வேணும், அவ்வளவுதானா? வாங்கிட்டு வரப்போ. என்னடா இது, தூங்குறவள போய் தொந்தரவு பண்றீங்க? காத்தால நாங்க தூங்குனா மட்டும் சத்தம் போடுறீங்க. சரி, நீ போய் குளிப்போ. இப்ப ஒண்ணும் குறைஞ்சு போல, கவலைப்படாத. இன்னும் டிஃபனே ரெடி ஆகல. வயடி, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆகல. போ, பள்ளி விளக்கிட்டு வாமா, காஃபி சாப்பிடலாம். எல்லாரும் கொஞ்சம் விலகி நில்லுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம்னா என்ன கேளுங்க.
அதோ தெரியல அந்த பாறையை பத்தி சொல்ல முடியுமா சார் அதுக்கு விவேகானந்தர் பாறைன்னு பேரு நீங்க கண்ணால பாக்குறத விளக்குறனா உங்களுக்கு கைடு அறிவால மட்டுமே பாக்குறத விளக்கக்கூடிய கைடு அந்த கடவுள் அந்த கடவுளை தியானம் பண்றதுக்காக விவேகானந்தர் அந்த பாறையை தேர்ந்தெடுத்தார் அதோ ஒரு மண்டபம் தெரியுதே அது கூட அவர் நினைவா தான் கட்டினது எனி மோர் க்வெஸ்சன்ஸ் ஏன் சார் இந்த கன்னியாகுமரி அம்மன் வரலாறை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அம்மனை பத்தியா சிவன் தன்னை கல்யாணம் பண்ணிக்குவார்னு நம்பிக்கிட்டு இருந்த பார்வதி கல்யாணத்துக்கே அவர் வராதனால வெக்ஸ் ஆயிட்டாங்களாம் கல்யாண விருந்தெல்லாம் மண்ணா போச்சா அதான் இந்த ஊர்ல மண்ணெல்லாம் கலர் கலரா இருக்குதான் அந்த விருந்தெல்லாம் மண்ணாகாம இருந்திருந்தா நம்ம ஊர்ல சோத்து பஞ்சமே இருந்திருக்காது வெரி குட் பிரமாதமா பேசுறீங்க நீங்க இப்ப நான் காட்டுனதெல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு இருங்க நான் ஒரு முக்கியமான வேலையை போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துல வந்து மீ இதெல்லாம் விளக்கி சொல்றேன் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஆமா இந்த இடத்த பத்தி நீங்க சொல்றதெல்லாம் நிஜமா இல்ல ரீலா எது என்ன பார்த்தா ரீல் விடுற மாதிரி தெரியுது அந்த காலத்துல பரமசிவனுக்காக பார்வதி வெயிட் பண்ணதுல இருந்து முந்தானாள் கமலஹாசன் ஸ்ரீதேவி ஷூட்டிங் எடுத்த வரைக்கும் எல்லாமே டீடைலா தெரியும் ஷூட்டிங்கா இங்க ஷூட்டிங் எடுப்பாங்களா பின்ன என்ன இந்த இடத்துல தான் ஸ்ரீதேவி நடந்து வரும்போது கால் தவறி கீழே விழுறாங்க அவங்களை கைப்பிடிச்சு கமலஹாசன் மேல தூக்குறாரு அவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் சீன் எடுத்தாங்கமா ஸ்ரீதேவி தூள் டக்கர் டிரஸ் ஆமா இந்த சினிமால தான் ஹீரோயின் கீழே விழறப்போ ஹீரோ கைய பிடிச்சு உடனே காதல் வந்துரும் ஸ்டூபிட் கொஞ்சம் கூட யதார்த்தமே இல்லாம Thank you.
சினிமாவுல கூட வாழ்க்கையில நடக்கிறத காட்டுறாங்கல்ல. Your Highness. என்ன இளவரசிய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறேன்னு பாக்குறியா? நான் பார்த்த இங்கிலீஷ் படத்துல அப்படிதான் கூப்பிட்டாங்க. உன்னையும் கூப்பிடணும்னு தோணுச்சு, கூப்பிட்டேன். ஏன், உனக்கு பிடிக்கலையா? இப்பதான் எனக்கு பிடிச்சிருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. என் வீட்டு இளவரசி, அழகான இளவரசி, இப்படி பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு இருந்தா மாத்திக்க துணி இல்லாம ஏன் பேண்ட் சட்டை போட்டுக்கிறதா ஊர் ஜனங்க நினைப்பாங்க. அந்த ஊர்வாயை மூடணுங்கிறதுக்காக இந்த பாவாட தாவணை வாங்கிட்டு வந்தனே தவிர ஏதோ மாமன் பொண்ணாச்சுன்னு மயக்கத்துல வாங்கிட்டு வரல. இந்தா பிகு பண்ணாம சீக்கிரம் கட்டிட்டு வா, நான் பார்க்கணும்ல. என்னடாது பேண்ட் ஷர்ட்? ஒண்ணு இல்ல, பாவாட தாவணி. உமா லட்சுமி மாதிரி இருக்கா, பாவாட தாவணி கட்டிக்கிட்டா மகாலட்சுமி மாதிரி இருப்பா. நீ தானே சொன்ன? அதான் சொல்லலையே. சொல்லல, சொன்ன மாதிரி இருந்தது. அத்த பொண்ணுல இருக்கும் இருக்கும். இன்னும் ஏன் நிக்கிற? இந்த பாவாட தாவணில நீ எப்படி இருப்பேன்னு பாக்கணும் நம்ம ஆசைப்படுறாங்கல்ல. சீக்கிரம் போ, கட்டிட்டு வா. உண்மையான உமாவோட அப்பா அட்ரஸ் இல்ல. அன்புள்ள அண்ணாவுக்கு அநேக நம்ம